ஹாய் கடலூர் மக்களே, இன்றைக்கி அகர்வாலில் ஒரு புது டைப் ஆஃப் ஸ்வீட் பார்த்தேன். அதை பற்றி உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் என்ன எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கடலூராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடலூர் ரிலேட்டடாக என்னடா வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் ஒரு போட மாட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறையா வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது ஃபர்தராக டிலே பண்ணாமல் இதை கட் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி அகர்வால் போயிருந்தேன், அங்கே வந்து திடீர்னு ஒரு ஸ்வீட் என் கண்ணில் கண்பட்டுச்சு. இது நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பயிர், அது பேர் என்னது, சோம் பொப்படி அப்படின்னு சொன்னது. முந்திரி பயிர் ஸ்வீட் கேள்விப்பட்டிருக்கோம், இதனால் முந்திரி பயிர் சோம் பொப்படின்றாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. உடனே சாம்பிள் வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படா அண்ணன் கிளம்புவான், தின்ன காலி ஆகுன்ற மாதிரி என் பையன் வந்து இது எப்படா இந்த அன்பாக்சிங் முடிச்சுட்டு நமக்கு சாப்பிட தருவான் உட்காந்துருக்கான். எடுத்துக்க சச்சின், எடுத்துக்கோ, எடுத்துக்க, சின்ன பீஸ் எடுத்துக்கோ. எடுத்துட்டுல போயிட்டு ஒரு மக்கம் சாப்பிடு, கீழே தட்டு வச்சு சாப்பிடு, சிந்தாத. சரி, அதுக்குள்ளேயே ஒரு சின்ன பீஸ் போயிடுச்சு, என் பையன்ட்டு போயிட்டான். ஸோ இதில் வந்து இப்போது இந்த முந்திரி பயிர் சோம் பப்படி எப்படி இருக்குன்னு நான் சொல்லி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். கீழே வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முந்திரி பயிர் சோம் பப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ரெகுலரா வந்து சோம் பப்படி வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்ல இருந்து நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அண்ட் அதே மாதிரி முந்திரி பயிருக்குன்னு ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட்டுமே வந்து அழகாக வந்து இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் மெயினான ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ரெகுலர் சோம்பு அப்படிலேருந்து இதுக்கு வரவங்க டெஃபினட்டாக வந்து இதோட விலையை கன்சிடர் பண்ணோம். ஏன்னா வந்து இது வந்து 90 ருபீஸ், ஓகேங்களா. நார்மல் சோம்பு அப்படிலேருந்து ஒரு 20 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் எக்ஸஸாக இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரியல எவ்வளோன்னு, பட் நான் வாங்கினது வந்து ஒரு 100 கிராம்ஸ் வாங்கினேன், அதுவே வந்து 90 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். அண்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோம்பு அப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அது ப்ளஸ் சின்ன 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 தான் நட்ஸு ப்ளஸ் முந்திரி பயிரும் அதில் போட்டிருக்காங்க. சாப்பிடும்போது நல்லா அந்த முந்திரி பயிர் நல்லா கடுக்கடுக்குன்னு இருக்குது, நல்லா முற முறன்னு இருக்குது, வேற லெவல். ஆனால் இந்த சோம்பு அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு வந்து அந்த முந்திரி பயிருடைய ஃப்ளேவர் தான் நிற்கிது. கடைசியாக அந்த முந்திரி பயிர் சாப்பிட்ட மாதிரி தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நாக்கில் வந்து ஒட்டுது. சோம்பு அப்படி சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஸோ முந்திரி பயிர் நீங்கள் சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டும் பிடிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. முந்திரி ஸ்வீட் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் நல்லாவே டேஸ்ட் இருக்குது. ஸோ பை த வே, கடைசியாக வந்து இந்த ஸ்வீட் வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் வந்து 100 ருபீஸ்னு கூட வச்சுக்கிட்டால் கூட ஒரு 450 to 500 ஆஃப் கேஜியே இருக்குது. ஸோ 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட வந்து 900 ரூபாய் கிட்ட இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் வைஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டேஸ்ட் வைஸும் ரொம்ப திகட்டில. அண்டு அந்த முந்திரி பயிர் நல்லாவே ரிச்சாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்டை நீங்களும் வந்து அகர்வாலில் வாங்கி பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது வீடியோத்தை ஸ்வீட் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.